ாம் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி அஞ்சாவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம் என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன் அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன் அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்கள் கீழ் விழுந்த விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன் யுத்தத்திற்கு நேரனை பலத்தால் இடை கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்கடிக்க பண்ணினீர் நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்புக் கொடுத்தீர் அவர்கள் கூப்பிடுகிறார்கள் அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றைப் போல அவர்களை எரிந்து போடுகிறேன் ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகள் ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர் நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள் அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள் அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள் இவ்வளோ நேரம் நம்ம வாசித்த இந்த பகுதி தன்னுடைய பெலனாக இருக்கிற தேவனால் தாவிது எப்படி சத்துருக்களை ஜெயித்தார் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பகுதி ஒரு சோல்ஜரா இருந்த அதாவது ஒரு ஆட் ஆடுகளை மேய்க்கக்கூடிய மேய்ப்பனாக இருந்த தாவிது அவனை கர்த்தர் யுத்தத்துக்கு பழக்குவித்து தன்னுடைய தேசத்துக்காக போராடுகிற ஒரு ஒரு போர் சேவனாக மாற்றினார் போர் சேவகனாக இருந்த தாவிது போர் தளபதியாக மாறுகிறார் போர் தளபதியாக இருக்கிற தாவிது அடுத்த ராஜாவாக மாறு மாறக்கூடிய நேரம் வரும்பொழுது தன்னுடைய சொந்த ராஜாவால் பகைக்கப்படுகிறார் காடுகளும் மேடுகளும் மற்ற அந்நிய தேசங்களுக்குள்ள தஞ்சம் புகுகிறவராக போகிறவராக வருகிறவராக இப்படி ஓடி ஓடி ஒரு நாடோடி போல ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை தன் கூட வைத்துக்கொண்டு கொண்டு தாவிது இவ்வளவு நாள் ஓடிக்கொண்டிருக்கு இந்த எல்லா நாட்களிலும் நடுவில் அவருக்கு ஏகப்பட்ட யுத்தங்களும் சண்டைகளும் வந்தது இந்த எல்லா சூழ்நிலையிலும் தேவன் அவருக்கு பலனாக இருந்து இந்த தாவிதையும் அவருடைய மனுஷர்களையும் தப்புவித்து எல்லா யுத்தங்களிலும் தி இந்த எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்வதற்கு அல்லது ஜெயிக்கிறதற்கான வல்லமையும் பலனையும் கர்த்தர் தந்து தாவிதோடு கூட இருந்த அந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எப்படி என்னுடைய சத்துருக்களை நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சோல்ஜராக இருக்கிற தாவிதுக்கு சோல்ஜருக்குரிய ட்ரைனிங்கை கொடுக்கும் பொழுது அவர் எந்த வேலையை செய்யணும் அப்படின்னா சோல்ஜராக இருக்க வேண்டும் ஒரு போர் சேவகனாக இருக்க வேண்டும் போர் சேவகன் என்ன செய்யணும் யுத்தத்தில் சண்டை போட்டு எதிரிகளை ஜெயிக்கணும் இதுதான் வந்து நீதி இதுதான் அந்த தர்மம் ஒரு சோல்ஜராக இருக்கக்கூடிய தாவிதுக்கு அதற்குரிய ட்ரைனிங்கை கருத்தர் கொடுக்கும் பொழுது அதை தவிர வேற வேலையை செய்தால் அவர் சோல்ஜருக்கு தகுதியானவரா ஒரு போர் சேவனாக அவர் இருக்கிறதுக்கு தகுதியானவரான்னு கேட்டால் கிடையாது இப்போ வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கான கோச்சிங் கொடுத்து அவரை தயார் பண்ணி ஒரு மேட்ச்க்குள்ளே உள்ள அனுப்பும்பொழுது அவர் உள்ளே போய் ஹாக்கி விளையாட முடியுமா அல்லது ஃபுட்பால் மேட்ச்சை வேடிக்கை பார்க்குறவராக ஆடியன்ஸாக உட்கார முடியுமா முடியாது அவருடைய வேலை அந்த இடத்துல அவர் ஸ்போர்ட் மேனாக இருந்து அந்த இடத்துல வே அந்த வேலையை செஞ்சு ஜெயிக்கணும் அதுதான் அதுதான் வந்து விஷயம் அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் ஹி பெர்ஃபெக்ட்லி யூட்டிலைஸ்ட் த ட்ரைனிங் கிவன் பை காட் தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ நாள் கொடுத்த ட்ரைனிங்கை பெர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஒரு நல்ல போர் சேவகனாக இருந்து தாவிது எப்படி தன் சத்துருக்களை ஜெயிக்கிறார் எப்படியெல்லாம் அவர்களை ஜெயித்தார் அப்படின்றத இந்த பகுதியில் வந்து தாவிது சொல்கிறார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு போராட்டக்களம் நீங்கள் எபேசியர் கழுத நிருபத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ்பெஷலி அங்கே போட்டு ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு யாரோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அதாவது தாவிதாவது அவருடைய எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரத்தமும் சதையும் நிறைந்த மனிதர்களோடு அவர் போராடுகிறதை நம்ம பார்க்க முடியும் ஆனால் எபேசியர் கழுது நிருப்பம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் நம்முடைய போராட்டம் யார் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல மனுஷங்களோட நமக்கு போராட்டம் இல்லை ஆனால் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபலி அதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளிலே நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவருடைய சர்வா சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் இப்போ நம்முடைய எனிமீஸ் பார்க்கும்பொழுது யார் அப்படின்னா நம்மை எந்த சூழ்நிலையிலும் பாவத்தில் விழ தள்ளி நம்முடைய வாழ்க்கையை அழிவுக்கு நேராக போவதற்கு நம்மை உந்தக்கூடிய நிலைமையில் நம்மை சுற்றி இருக்கிற நம்ம கண்களுக்கு தெரியாத பிசாசனுடைய தந்திரங்கள் மற்றும் அந்தகார சக்திகள் இவைகளுக்கு விரோதமாக தான் நம்மளுடைய போராட்டம் இருக்குது நம்முடைய வாழ்க்கை என்னும் போராட்டம் இவைகளுக்கு விரோதமாக தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி நாம் போராடுகிறது பார்த்திங்கன்னா நம்முடைய சகோதரர்களோடு நம்முடைய மனுஷங்களோடு நம்ம கூட பழகுறவங்களோட எதிர் வீட்டில் இருக்கவங்களோடு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களோடு இவங்களோடு தான் நம்முடைய போராட்டம் இருக்குதான்னு நினச்சிட்டு நம்ம இவங்கள தான் எனிமீஸாக நினச்சி நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் தேவன் வந்து நம்மளை வேற ஒரு யுத்தத்துக்கு நம்மளை பழக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த அந்தகார சேனைகளோடு நம்முடைய யுத்தத்துக்கு நம்மளை வந்து பழக் பழக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த யுத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டஃப்பான ஒரு வார்ஃபேர் இது அணுதினமும் இருபத்தி நாலு மணி நேரமும் நடக்கக்கூடிய ஒரு யுத்த களம் இதிலே நாம் இந்த சத்துருக்களை ஜெயிப்பதற்கு என்ன செய்யலாம் தாவிதனுடைய அதை தான் பார்க்குறோம் என் பெலனாகிய கர்த்தாவே உங்கள் அன்பு கூறுகிறேன் என் பெலனாகிய கர்த்தரை நான் சார்ந்து கொள்ளும் பொழுது தாவிது சொல்ற மாதிரி அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடி என் பாதங்களுக்கு விழத்தக்கதாய் அவர்களை வெட்டினேன் அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன் நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக சத்துக்களினுடைய கழுத்தை எனக்கு ஒப்பு கொடுத்தீர் நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக எடுத்து தெருக்களில் உள்ள சேற்றை போல் அவர்கள் எரிந்து போடுகிறேன் அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள் அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள் அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அறங்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்பட்டு ஓடுகிறார்கள் ஸோ இந்த இடத்துல தாவிதினுடைய வாழ்க்கை ஒரு எளிமையான ஒரு மனுஷன் அவ்வளோ ஜெயஜான்டிக் ஃபிகர் இல்லை ஒரு மேய்ப்பனாக தான் ஆனால் இன்னைக்கு அந்த தாவிதை பார்க்கும் பொழுது அவருக்கு எதிராக இருந்த எல்லா சத்துருக்களும் இன்னைக்கு மடங்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க எஸ் நம்முடைய லைஃப்லையும் நம்முடைய போராட்டம் எங்கே எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம் இந்த சூழ்நிலையில் இந்த போராட்டத்தில் இவர்களை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம இதுக்கு முன்பதாக படித்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவன் நம்முடைய ஸ்ட்ரென்த்தாக இருக்க வேண்டும் அவருடைய வசனத்தை நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய வழியில் நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய பலத்தினால் இடைக்கட்டப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதுதான் அப்போ சொன்னியப்பலி பேச நிறுவனம் ஆராதிகளை சொல்ல சொன்னார் நீங்கள் தீங்கு நாளிலே இந்த அந்தகார சக்திகளை எல்லாம் எதிர்த்து நிற்க உங்களுக்கு திராணி வேணும் உங்களுக்கு அந்த ஸ்டாமினா வேணும் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்க நீங்கள் தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்திலே நீங்கள் பயிற்சி பெற வேண்டும் அதில் நாம் வந்து பயிற்சி பெற்று முன்னேற முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது தான் இந்த அந்தகார சக்திகளோடு உடைய போராட்டத்தில் நாம் வெற்றிகள் வெற்றியுள்ளவர்களாக இருக்க முடியும் அங்கே கூட நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாட்டிக்கொண்டு நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும்னு போட்டிருக்காங்க ஸோ அந்த இடத்துல கூட பாருங்கள் நாம் இறங்கி போராட வேண்டியது அவசியம் இல்லை அதுதான் அங்கே விஷயமே இந்த இடத்துல இது சொல்லும்போது சொல்கிறார் எனக்கு முன்பதாக எல்லாத்தையும் செவ்வாயப்படுத்தி எனக்கு எல்லா என்னுடைய போராட்டத்தில் எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தர் அவர் தான் எல்லாத்தையும் செய்தார் ஐ ஹம் ஜஸ்ட் அன் யூட்டென்சில் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் தான் என்னை யூஸ் பண்ணி இந்த இவ்வளோ பெரிய வெக்டரியை கொடுத்ததே வந்து தேவன்தான் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறார் அதனால தான் சொல்கிறார் என் தேவன் தான் எனக்கு கண்மலை என் கண் அவரை இல்லாமல் வேறு யார் எனக்கு அப்படின்னு சொல்லி தாவிதை அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான் இங்கே நம்ம படிக்கும் பொழுது கடைசியில் அவர் சொல்கிறார் அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து இருந்து தத்தளிப்பாய் புறக்கடுகிறார்கள் முனை விழுந்து போனால் அவங்களுடைய ஷார்ப்னஸ் குறைஞ்சிருச்சு முன்னாடி எவ்வளோ ஸ்டார்பாக தாவிதை எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்களோ இப்போ அவங்களால அதை பண்ண முடியல காரணம் ட்ரெயினிங் யார் கொடுத்துருக்கிறார் தாவிதுக்கு அப்படின்னா தேவன் கொடுத்துருக்கார் அந்த பெர்ஃபெக்டாக ட்ரெயின் ஆயிருக்கிறார் அதனால் இந்த சத்துருக்களை ஜெயிப்பதற்கு தாவிதால் முடிஞ்சது பிரியமானவங்களே நாம் ஒரு விஷயம் நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் என்ன அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பெரிய சண்டை இவ்வளோ பெரிய சாதனையெல்லாம் தாவிதை பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அது வந்து எளிதில் அவர் வந்து செய்யலை ஒரு நாள் ரெண்டு நாள் அது வந்து செஞ்சிட முடியாது அதற்கான கஷ்டமான சூழ்நிலையில் போராட்டங்களையும் வேதனைகளையும் சகித்து ஹீ வாஸ் ட்ரெயின்டு பை காட் தேவனால் அவர் ட்ரைனிங் பெற்றார் அந்த ட்ரைனிங் பீரியட் இங்கே வா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவு கஷ்டங்களும் வேதனைகளையும் அவர் சகிச்சிருக்கிறார் அதை முந்தின இதுக்கு முந்தின உள்ள வசனங்கள் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்திருக்கிறார் எல்லா சூழ்நிலையும் மரணம் அப்படிப்பட்ட இடத்துல தான் அதாவது எந்த இடத்துல மரணம் மரணம் வந்து சூழ்ந்துருக்குதோ அந்த இடத்துல தேவன் வந்து ட்ரைனிங் கொடுத்தார் சும்மா ஒரு ஒரு நல்ல அதுக்குன்னே சொஃபிஸ்டிகேட்டட் மைதானத்தில் வச்சுக்கிட்டு தேவனுக்கு வந்து தேவன் வந்து இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கல ரியல் ஃபீல்டில் தேவன் வந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தார் அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கை என்னும் போர் போர்க்களத்தில் யுத்த காலத்தில் உங்களையும் என்னையும் தேவன் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிற பர்பஸ்க்காக என்னுடைய வாழ்க்கையில் வச்சுருக்கிற பர்பஸ்க்காக அவர் நமக்கு பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதை நாம் சரியாக கடைபிடித்து வரும் பொழுது நாம் இந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியும் இந்த போராட்ட களத்தில் நாம் வெற்றியுள்ளவர்களாக எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நாம் மாற முடியும் தீங்கு நாளிலே இவைகளை நாம் ஜெயிக்க முடியும் நிச்சயமாக நம் நம்முடைய தேவன் நமக்கு பலனாக இருந்தால் என்று சொன்னால் அது முடியும் ஸோ உங்களுடைய லைஃப்பில் யார் ஸ்ட்ரென்த்தாக இருக்கா உங்களுடைய லைஃப்பில் எப்படி நீங்கள் போராட்டத்தில் ஈடுபடுறீங்க நீங்களே இறங்கி சண்டை போடுறீங்களா இல்லை உங்களுடைய பலனாக இருக்கிற தேவனாலே நீங்கள் சண்டை செய்கிறீர்களா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் போராடுகிறீர்களா எப்படி அதை நீங்கள் செய்கிறீர்கள் அதை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கும் அப்போ சொன்னாங்க பவுல் சொல்கிறாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அவரில் சந்தோஷமாக இருப்பதே என் பலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கர்த்தரில் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாமத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய பலனாக கர்த்தர் இருக்கிறார் அவரை நாம் சார்ந்து கொள்ளும்போது அவருடைய வார்த்தைகளை சார்ந்து கொண்டு நாம் போகும்பொழுது நாம் எதிரிகளை நாம் ஜெயிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லா சூழ்நிலும் பாவத்தில் எப்போ வேணாலும் நம்ம விளத்தள்ளக்கூடிய சத்துருக்களை நாம் ஜெயிப்பதற்கு தேவை அவருடைய பலன் அது நமக்கு அவராக இருக்கும் பொழுது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் யார் ஒருவேளை இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ருசிக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவர் எப்படி நமக்கு பலனாக மாறினார் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கிறோம் அந்த கல்வாரி சிலுவையில் நம்முடைய எல்லா பாவங்களையும் எடுத்துக்கொள்ளும்போது நாம் பலனற்றவர்களாக இருக்கும் பொழுது சுத்தமாக நம்மை நாம் காப்பாற்றி கொள்வதற்கு எந்த பலனும் நம்ம இடத்துல இல்லை நம்ம பாவத்தில் விழுந்து பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்துட்டுருக்கப்போ நம்மளை அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு சர்வ வல்லமை உள்ளவராகி அவர் எல்லா பலனையும் இழந்தவராய் நம்முடைய நிலைமைய சிலுவையில் எடுத்துக்கொண்டு நமக்காக மாறி அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இழந்ததுனால இன்னைக்கு நமக்கு பலனாக மாறி இருக்கிறார் இன்னைக்கு அவர் நம்மோடு கூட உயிரோடு உயிர் உள்ளவராக இருக்கிற அப்படின்னாலே நம்ம கூட வாழ்றவராக இருக்கிற அப்படின்னாலே அவர் நமக்கு இருக்கும் பொழுது இந்த சத்துருக்களை நம்மளால் ஜெயிக்க முடியும் ரைட்டு இவ்வளவு இவ்வளவும் செய்த கர்த்தரை தாவிது எப்படி உயர்த்தி அவரை துதிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்